ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வெண்டைக்காய் முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொறிட்டோம். இப்போது ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எத்தனையும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு வந்து மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் 4 முட்டை சேர்க்க போகிறேன். இதில் முட்டை சேர்த்துட்டு மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் முட்டை போட்டு பாருங்கள். இப்போது கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம சுவையான வெண்டைக்காய் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.